வணக்கம் இந்த வீடியோல நான் கத்தையன் பண்பறை வகுப்பு பற்றி பார்க்க போறோம் எங்களோட சேனல இருந்தே பார்த்து கொண்டு வந்தாக்களுக்கு தெரியும் நாங்க முது ஏற்கனவே கத்தையன் பண்பறை வகுப்பு பற்றி ஒரு வீடியோ போட்டோம் அந்த வீடியோல சில விளக்கங்கள் போதாமல் இருக்குன்னு சில பேர் எங்களுக்கு சொன்னாங்க கமெண்ட்ல சொன்னாங்க ஆகவே அந்த விளக்கத்தையும் உள்ளடக்கிய மாதிரி அதே வீடியோவை கொஞ்சம் மொடிஃபை பண்ண மாதிரி இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டிருக்கு அவை இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க கத்தியன் பண்பறி வகுப்பு பற்றிய முழுமையான விளக்கத்தை உங்களுக்கு பெறக்கூடியதா இருக்கு கத்தியன் பண்பறி வகுப்பு எங்களுக்கு தெரியும் அசேதன உப்புக்களை நாங்க வகுப்பு செய்யணும் இது ஆறாம் பாடத்துல இருக்கிற ஒரு சின்ன ஒரு சாப்டரா இருந்தாலும் எங்களுக்கு எக்ஸாம்ல ஒரு பெரிய ஒரு ஒரு பகுதிக்கு வரும் அவை அசேதன உப்புகளின் பண்பறிவகுப்பு அதுல நாங்க பாக்குறது கற்றியன் பண்பறை பகுயன்டா எங்களுக்கு தெரியும் நேரேற்றமுடைய ஐங்கல் இந்த கற்றையன் பண்பறை பகுப்ப நாங்க செய்கிற முறைக்கு பேர் வந்து தேர்வு உயிர்படிவு தத்துவம் அதாவது ஒவ்வொரு கூட்டங்களாக நாங்க உயிர்படிவாக்கி கொண்டு போவோம் சரி அங்கால பார்க்கும் போது உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும் நாங்க பொதுவாக ஆறு கூட்டங்களாக பிரிச்சிருக்கிறோம் பொதுவாக ஆறு கூட்டங்கள் சில பேர் அஞ்சு கூட்டங்கள்னு சொல்லலாம் ஆனா ஒரே தான் இந்த ஆறு கூட்டங்கள்லையும் நாங்க ஒவ்வொரு கூட்டங்களாக உருவடிவாக்கி கொண்டு போவோம் புல் படிவாக்கி பிரிஞ்சு அதுக்கான உரிய சோதனைகளை செஞ்சு அது என்ன கட்டையை அடங்கி இருக்குன்னு நாங்க இனங்காணுவோம் இப்ப எங்களுக்கு ஒரு அசேதன மாதிரி ஒன்று தராங்க இந்த அசேதன மாதிரியை நாங்க என்ன செய்யணும்டா முதல்ல நீர்ல விட்டு நாங்க கரைத்து கொள்வோம் நீர்ல விட்டு கரைச்சா பிறகு இதுல முதல்ல என்ன கத்தியன்றிருக்கு என்ன எண்ணியன் இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா இருந்தால் அந்த அசேதனை சேர்வையில என்ன மூலக்கூறுகள் அடங்கியிருந்தது எங்களால இனம் காண முடியும் ஆகவே நாங்க முதல்ல கட்டியங்களை பண்பறிவகுப்பு செய்வோம் கட்டியங்களை பண்பறிவகுப்பு செய்யறதுக்கு அது சொன்ன மாதிரி முதல்ல நீர்ல கரைச்சு கொள்ளணும் பிறகு அந்த நீர்க்கரைசலுக்கு குளிர்ந்த ஐதான எச்சியல் கரைசலை மிகையாக இடும்போது என்றது அவசியம் இல்லை அதாவது குளிர்ந்த ஐதான எச்சியல் கரைசலை இடும்போது வெள்ளை வீழ்படைவு புறப்படின் கூட்டம் ஒன்று கத்திகன் உண்டு இதுல மிகையான என்ற வசனம் அவ்வளவு பொருத்தமானது இல்லை தேவையில்லை மேலே புறப்பட்ட கரைசலுக்கு குளிர்ந்த ஐதான எச்சியல் கரைசலை இடும்போது வெள்ளை உயிர்படைவு புறப்படின் கூட்டம் ஒன்று கத்திகன் உண்டு இதுல முக்கியமானது குளிர்ந்த ஐதான இது இருக்க வேண்டியது கட்டாயம் ஏனென்றால் இதுல நாங்க உயிர் படிவாக்குறது என்னத்தை கரைதிறன் குறைஞ்சது கரைதிறன் குறைஞ்சது என்றால் நல்லா கரைதிறன் குறைஞ்சதுன்னா என்ன என்றால் அவர் முதலே உயில் படிவாக கூடியவர் கரைதிறன் குறைஞ்சவர்னா என்ன மீனிங் தான் அவர் கொஞ்சம் தான் கரைவர் அவருடைய கரைதிறன் பெருக்கம் நீங்க இப்ப சில படிச்சிருக்க மாட்டீங்க படிச்சாக்களுக்கு தெரியும் கரைதரன் பெருக்கம் குறைஞ்சவர் கத்தியனை பொறுத்த வரைக்கும் சேர்வைக்கு இல்ல கத்தியன அவை இப்ப கத்தியன் வந்து கரைதிறன் குறைஞ்சது என்றால் அவர் தான் கரைவர் அவருக்கு நாங்க ஏதாவது கொஞ்சம் மாற்றத்தை செஞ்சு விட்டோம்னா அவர் வீடுபடிவாகிவர் அவை அப்படித்தான் நாங்க வீடுபடிவாக்கு ஏஜிசியல் எல்லாம் கரைதிறன் குறைஞ்சது அவை நாங்க முதலே உயிர்வடிவாக்க கூடியதா இருக்கு இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா ஐ குளிர்ந்த ஐதான எச்சியல் போடாட்டில் ஐ எச்சியல் போடாம நாங்க கொஞ்சம் செறிவ கொஞ்சம் கூட்டி வழங்கிட்டோம்னா என்ன நடக்கும்டா நாங்க வீழ்வடிவாக நினைச்சது சிலவுகளை கரைஞ்சிடும் இப்ப பிபிசிஎல் டூ எடுக்கலாம் பிபிசிஎல் டூ வந்து ஐதான எச்சியல் கரையக்கூடிய ஐதான இப்போ பிபி டூ பிளஸ் பிபிசி டூ பிளஸுக்கு வந்து நாங்கள் எச்சியல் இடும்போது பிபிசிஎல் டூ ஒரு வடிவாகும் அந்த பிபிசிஎல் டூக்கு நாங்கள் மிகையாக இன்னும் ஐதான எச்சியலாக இருந்தால் கூட நாங்கள் மிகியாக இட்டோமாக இருந்தால் அது கரைந்திவிடும் பிபிசிஎல் டூ வெள்ளக்கட அதுக்கு நாங்கள் ஐதான எச்சியலை மிகையாக இட்டோமாக இருந்தால் அது கரைந்து விடும் பிபிசிஎல் ஃபோர் டூ மைனஸ்ன்னு வந்துடும் ஆகவே குளிர்ந்த ஐதான எச்சியல் இது மிகவும் முக்கியமானது குளிர்ந்த ஐதான எச்சியலை இடும்போது வெள்ளை வீழ்படிவு புறப்படின் கூட்டம் ஒன்று கற்றையான் உண்டு ஏஜி சிஎல் PBCL2. சிஎல் டூ டு புறப்படும் வெள்ளை வீழ்படிவிற்கு மிகியான அமோனியா கரைசல் அதாவது அக்வஸ் இதில் சில பேர் அதாவது என்ன என்ஹெச் த்ரீ அக்வஸ் த்ரீ கேஸ் என்ஹெச் ஓஹெச் இந்த மூன்றுக்கும் என்ன வித்தியாசம் அடுத்தது என்ஹெச் த்ரீ லிக்விட் இது நாங்கள் சில இடத்துல பார்த்துருப்போம் அது இந்த நாலுக்கும் என்ன வித்தியாசம் என்ஹெச் த்ரீ அக்வஸ் அக்வஸ்ன்னு வந்தால் நீர் கரிசல் நாங்கள் என்ஹெச்த்ரீயை எடுத்து நீர்ல கரைச்சோமா இருந்தால் வரதான் என்ஹெச் த்ரீ அக்வஸ் அதைத்தான் என்ஹெச் சொல்லுவா என்னும் சொல்றதும் சமன் தான் அப்ப என்ஹ்ரிண்டா அவர் கேஸ்ல இருப்பார் வழி மூலக்கூறுகளாக இருப்ப அப்ப என்ஹெசி லிக்விடுண்டா அவரை நாங்க அமுக்கி திரவமாக்கி வச்சிருப்போம் திரவமாக்கி வச்சிருந்தமா இருந்தால் அவர் என்ஹெச்த்ரீ லிக்விடுன்னு சொல்லலாம் அப்ப இதான் வித்தியாசம் அப்ப இங்க என்ன படுக்கிறான் அமோனியா நீர்க்கரைசலை சேர்த்து குழுக்குதல் வேண்டும் குழுக்கும் போது கரைந்து நிறமற்ற கரைசல் புறப்படின் ஏஜி பிளஸ் உண்டு கருப்பு நிற உள்வடிவு புறப்படின் எஜி டு பிளஸ் உண்டு மாற்றம் இல்லையாயின் பிபி டூ பிளஸ் இருக்கலாம் சரியா அப்ப இதுல என்ன நடக்குது கரைந்து நிறமற்ற கரைசல் புறப்படின் ஏஜி பிளஸ் உண்டுன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு தெரியும் நாங்க முதல்ல எல்லாத்தையும் குளோரைட்டா உள்வடிவாக்கி இருந்தோம் எச்சியல் போட்டு ஐதான குளிர்ந்த எச்சியல் போட்டு குளோரைட்டாக விழுபடுவாக்கியிருந்தேன் அந்த குளோரைட்டுக்கு தான் இங்கே நடக்குது அந்த குளோரைட் வந்து என்ஹெச்ரீ தாக்கம் அடைந்து ஒரு சிக்கல் அயனை இங்கே தருது ஏஜி என்ஹெச்ரி டுவாய்ஸ் என்ற ஒரு சிக்கல் அயனை தருது அது சிக்கல் அயன் நீரில் கரைஞ்சு காணப்படுது அடுத்தது எச்ஜி டூ சிஎல் டூவும் இந்த அமோனியா தாக்கம் தாக்கமடைந்து எய்ட் ஜி டூ ஒரு வீழ் வடிவை தருது கருப்பு வீள்வடிவு அதுதான் இங்கே நடக்குது அது இப்படியான அந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் காரணம் அதே கூட்டம் உண்டுல என்ன நடந்தது ஐதான குளிர்ந்த எச்சியில் சேர்த்த காரணம் தெரியும் மூன்று வீழ் வடிவு வந்தது வெள்ளை நிற வீள்வடிவு மூன்று வந் மூண்டு வந்திருக்கலாம் ஏதாவது ஒன்றுதான் இருக்கு சரி ரெண்டு மூன்று இருந்தாலும் நடக்கும்னு பார்ப்போம் அது வீழ்வடிவு வந்தது கரைந்து நாங்க மிகை என்ஹெச் சேர்க்கும் போது கரைந்த நிறமற்ற கரைசல் புறப்படின் ஏஜி பிளஸ் கருப்பு நிற உள்வடிவு புறப்படின் எச் பிளஸ் மாற்றம் இல்லையெனின் பிபி டூ பிளஸ் கட்சியின் பண்பறிவகுப்பு கூட்டம் ஒன்றின் மூன்று கட்டயங்களும் மாதிரி காணப்பட்டாலும் அவற்றை இனம் முடியும் எல்லாத்துக்கும் நாங்க இங்க மிச்சம் படிக்கிற குரூப் எல்லாத்துக்குமே சொலிடா இனம் காணலாம் இந்த கட்சியின் இருக்கான்னு இனம் காணலாம் ஆனா அவ்வளவு எங்களுக்கு இல்ல அப்படி இனங்காண முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் குரூப் ஒன்னுக்கு மட்டும் மூன்று கட்சியன் இருந்தாலும் உங்களால் டெஸ்ட் பண்ண முடியும் அது அப்படின்னு பார்ப்போம் இது ஒரு சார்ட் மாதிரி இங்கே வரையப்பட்டிருக்கு வெள்ளைபூழ் வடிதான் புறப்பட்டது அந்த வெள்ளை புல் விட என்னென்ன இருக்கலாம் ஏஜிசிஎல் இருந்திருக்கலாம் ஏஜி டூ சிஎல் டூ இருந்திருக்கலாம் பிபிசிஎல் டூ இருந்திருக்கலாம் இதை மூண்டும் இருக்குன்னு இங்க மூண்டும் இருந்தால் என்ன செய்யணும்னால் நீர் சேர்த்து கொதிக்க வைத்த பின்னர் வடி வடித்தல் வேண்டும் நீர் சேர்த்து கொதிக்க வச்ச பின்ன வடித்தால் ஒன்றில் நிறமற்ற கரைசல் வரும் அடுத்தது வெள்ளை வடிவு அதாவது இந்த பாத்திரத்துக்குள்ள வச்சோம்னால் நிறமற்ற கரைசல் மேலணிக்கும் வெள்ளை வடிவு குளணிக்கும் இப்போ நிறமற்ற கரைசலுக்கு தனியொருட்டை செய்ய போறோம் வெள்ளை வடிவுக்கு தனியொருட்டை செய்ய போறோம் நிறமற்ற கரைசலை எடுத்து குளிர விட்டால் ஊசிப்பலிங்கு வடிவு புறப்படும் நிறமற்ற கரைசலை எடுத்து குளிர விட்டால் ஊசிப்பழிங்கு வடிவு புறப்பட்டால் PBCL2 டூ இருந்திருக்கு பிபி தான் PBCL2 தான் அந்த பளிங்கு வீழ்வடிவு சரியா நீர் சேர்த்து கொதிக்க வைத்த பின்னர் நீர் சேர்த்து கொதிக்க வைக்க அந்த கரையும் கரைஞ்சா பிறகு நாங்கள் வீழ்வடி ஊசி பளிங்கு வீழ்வடி வரும் இப்போ உங்களுக்கு இருக்கும் ஏன் நாங்க குளிர்ந்த HCL சேர்த்தோம் குளிர்ந்ததுக்கு காரணம் PBCL2 டூ இருக்கு இல்லாட்டி பிபிசிஎல் டு கரைஞ்சி கொஞ்சம் வெப்பநிலை கூடிட்டால் பிபிசிஎல் டு அதனால தான் நாங்கள் முதல் ஆரம்பத்தில் என்ன சேர்த்தோம் அந்த வீழ்வடிவை போடுறதுக்காக குளிர்ந்த ஐதான எச்சியில் சேர்த்தோம் சரியாகவே பிபிசிஎல் டு உங்களுக்கு வடிவாக வருது ஊசிப்பளிங்கி வீழ்வடிவாக வருது அடுத்து அதே இதுக்கு அந்த வடி திரவத்துக்கு சேர்த்தோம் என்றால் மஞ்சள் வடிவு வரும் கே டு சிஆர் சேர்க்க மஞ்சள் புடிவடி வந்து பிபிசிஆர்ஓ காணப்படுது முடிவுக்கு வரலாம் இப்ப எங்களுக்கு மேலே வந்த நிறமேற்ற கரைசலை வச்சு நாங்க செஞ்சிட்டேன் இனி அந்த வெள்ளை உயிர்வடிவை எடுத்து பெக்டிகள் செய்யப்படுவோம் ஆகவே மேலே வந்த நிறமற்ற கரைசலுக்கு இப்படியெல்லாம் நாங்க செய்வோம் குளிர விடும் போது ஊசி பழங்கி உள்வடிவு வந்துச்சுன்னால் பிபி டூ பிளஸ் இருக்குன்னு முடிவுக்கு வந்துடலாம் இனி அந்த கீழே வந்து வெள்ளை வடிவை எடுத்து நாங்க டெஸ்ட் பண்ண போறோம் அதற்கு மிக என்ஹெச்சரி இட்டு குலுக்கிய பின்னர் மிக என்ஹெச்சரி இட்டு குளிக்கிற மாதிரி இருந்தால் கருப்பு உள்வடி வரும் இது நாங்க முதலே தாக்கம் பார்த்தோம் கருப்பு உள்வடி வரும் அப்படின்னா எச் எச்ஜி டூ ஓ தான் அந்த கருப்பு வடிவு அது எச்ஜி டூ டூ பிளஸ் காணப்படுகிறது சரி அப்படி நாங்க வெள்ளை உள்வெடி வந்து ஆரம்பத்துல வெள்ளை உள்வடி வந்து பிறகு மிகை அமோனியா இட்டு குளுக்கும் போது நிறம்பற்ற கடைசல் தான் வருது வந்துச்சுண்டி சேர்க்க வெள்ளை உயர்வடைவு பெறப்படும் சேர்க்க வெள்ளை உயிர்வடைவு பெறப்படும் வெள்ளை உயர்வடைவு பெறப்பட்டால் ஏஜி பிளஸ் என உறுதிப்படுத்தலாம் அப்ப என்ன நடக்குது ஆரம்பத்தில் எங்களுக்கு அந்த சேர்க்கும் போது ஐதான குளிர்ந்த சேர்க்கும் போது வெள்ளை உள்வடை வந்துச்சு அந்த வெள்ளை உயர்வடைவை நீர் சேர்த்து கொதிக்க வைக்கிற பிறகு உங்களுக்கு வெள்ளை உள்வடிதான் வருது பிறகு அதை மிகை அமோனியா விட்டு கொடுக்குறோம் நிறமேட்ட கரைசல் வருது அந்த நிறமேட்ட கரைசலுக்கு ஐதான எச்என்ஓ த்ரீ சேர்க்க வெள்ளை உள்வடி ஒன்று வந்துச்சுன்னால் அது ஏஜி என்ஓ த்ரீ என்று முடிவு செய்யலாம் ஆகவே ஏஜி பிளஸ் காணப்படுது ஆகவே கூட்டம் ஒன்றுன்ற மூன்று கட்டையன் இருந்தாலும் கூட எங்களால் இனம் காண முடியும் கூட்டம் ஒன்றுக்கு மட்டும்தான் நாங்கள் அப்படி மூன்று கட்டையன் இருந்தாலும் இனங்கான்றது பார்ப்போம் இனி கூட்டம் இரண்டு கூட்டம் ஒன்றில் புறப்பட்ட வடிதிரவத்திற்கு அமில ஊடகத்தில் எச்டுஎஸ் வாயுவை செலுத்தும் போது உயிர் படிவு கூட்டம் இரண்டு கட்டிகன் உண்டு இது சில டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு அதுகளை கொஞ்சம் கேவனாதீங்க நான் சொல்றத கவனமாக கட்டுக்கணுங்க அது இங்கே நடக்குது கூட்டம் ஒன்றில் வந்த வடிதிரவம் கூட்ட வந்த வடி திரவம் மீன்ஸ் நாங்கள் கூட்டம் கூட்டமொண்டு கூட்டம் ஒன்று டெஸ்ட் செய்யும் போது ஐதான குளிர்ந்த எத்தியல் சேர்த்து செய்யும் போது எங்களுக்கு ஒரு வீழ்வடிவு ஒன்று வந்திருக்கும் அந்த வீழ் வடிவு எடுத்து தான் நாங்கள் மிச்ச மிச்ச டெஸ்ட் செஞ்சோம் மேலே வடிதிரவம் மிஞ்சி இருக்கும் அந்த வடி திரவத்திற்கு இப்ப நாங்க ஹெச்டுஎஸ் வாயு சேர்க்குறோம் என்ன ஊடகத்துல அமில ஊடகத்துல இது இங்கே முக்கியம் அங்க முதல்ல செஞ்சதுல குளிர்ந்தது முக்கியம் இங்க செஞ்சதுல அமில ஊடகம் முக்கியம் ஏனென்று வாயுவை செலுத்தும் போது வீழ்வடிவு புறப்படின் கூட்டம் இரண்டு கட்சிகள் உண்டு எச் வாயு சரியா அதில் கொஞ்சம் டைப் ஆகலை போல பார்த்துக்கொள்ளுங்க அதை இங்கே கிட்டத்தட்ட எட்டு கத்திகன் நாங்கள் இந்த கூட்டத்தில் பிரக்டிகள் செய்ய போகிறோம் எட்டு கத்திகனையும் நாங்கள் இனங்காண போகிறோம் கருப்பு கலரில் கொஞ்சம் மருந்து மஞ்சள் கலரில் கொஞ்சம் மருது ஒரேஞ்சில் உண்டு ப்ரௌனில் உண்டு சரியா இப்போ நாங்கள் படிக்கிறது இந்த கூட்டத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நாங்க இனங்காணலாம் இல்லாம இரு கருப்பும் வந்து மஞ்சளும் வந்தால் எங்களால் இனங்காண முடியும் ஏதாவது உண்டு இருந்தால் இனங்காணலாம் கருப்பு நிற வீழ்வடிவு இட்டு கொதிக்க வைத்தல் வேண்டும் இதன் போது வீழ்வடிவு கரியாவிடின் ஏஜி டூ பிளஸ் சாரி எஜி டூ பிளஸ் உண்டு கரைந்து மென்னி கரிசல் புறப்படின் சிஇ டூ பிளஸ் உண்டு நிறமற்ற கரிசலை தரின் பிஐ த்ரீ பிளஸ் உண்டு சரி இப்ப இப்ப இது கரி கரியாவுடின் எச் டூ பிளஸ் உண்டு சரி நிறமற்ற கரைசல் பரப்பளின் பிஐ த்ரீ பிளஸ் உண்டா இருந்தால் அதுல ஒரு ஹட்டையனும் இல்லாமல் அது வெறும் திரவமாக இருந்தால் கூட அது நிறமற்ற கரைசல்தான் நாங்களுக்கு தெரியும் சேர்க்க வித மாற்றத்தையும் தெரியாது ஆகவே இதுக்கு நாங்க உறுதிப்பாட்டு சோதனை செய்வோம் இப்ப வந்த கரியாவுடின் எச் பிளஸ் உண்டாண்டா அது கரையாவிட்டால் வந்தது எட்ஜி டூ பிளஸ் ஆகும் நாங்கள் உறுதிப்பாட்டு சோதனை ஒன்று செய்வோம் ரெண்டாவது சோதனை அதாவது இதுல வந்தது எட்ஜி டூ பிளஸ் ஆகுண்டு மேலும் உறுதிப்படுத்துறதுக்கு நாங்கள் சோதனை செய்ய வீழ்வடிவு கரைந்து பெறப்படும் நீல நிற கரைசலுக்கு மிகையான என்ஹெச் த்ரீ அக்வஸ் போது அதாவது என்எச் போர் ஓஎஸ் சேர்த்து குளுக்கும் போது கடும் நீல நிறம் பெறப்படின் சி டூ பிளஸ் உண்டு அந்த கடும் நீலை நிறத்து காரணம் உங்களுக்கு தெரியும் சி யுட உருவாக்குற அந்த சிக்கல் அயன் அதனால்தான் அந்த கடும் நீல நிறம் வருது அடுத்தது நிறமற்ற கரைசல் வந்தது நிற கரைசல் வந்தது கண்டிடம் சி யூ டூ பிளஸ் உண்டு இனி நிறமற்ற கரைசல் வந்ததுக்கு என்ன போறோம் செறிந்த எச்சியல் அதாவது கொன் எச்சியல் என்று சொல்றது செறிந்த எச்சியல் இட்ட பின்னர் நீர் சேர்த்து அரிதாக்கும் போது பில்வடைவு பெறப்படின் பிஐ த்ரீ பிளஸ்ன்னு உறுதி செய்யலாம் இதுக்கும் காரணம் இருக்கு இந்த பிஐ இந்த தாக்கம் பிஐ பிஐஓசிஎல் இந்த தாக்கம் நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஓரளவு தெரியும் பிஐண்டையும் எஸ்என்இடையும் தாக்கம் சேமானது தான் இந்த தாக்கம் உங்களுக்கு பார்த்துருக்க எங்க இங்க முதல்ல முதல்ல படிக்கும்போது பன் பண்பறை வகுப்பு முதல்ல அந்த ஒவ்வொரு கூட்டம் எஸ்பிடினு படிக்கும் போது நீங்க பாத்துருப்பீங்க பிஐண்ட தாக்கம் அதுக்கு நான் ஒரு சமநிலை தாக்கம் அதுக்கு நாங்க எச்சியலை விடும்போது சமநிலை குழம்பி பிஐ ஓசிஎலாக வருது இதை இந்த சமநிலையை பற்றி அடுத்த இது அடுத்த ஸ்லைட்ல பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்கும் சரி அப்ப கொன் எச்சியல் இட்ட நீர் நீச்சியத்தை இதாக்கும் போது உயிர்வடிவு பெறப்படின் பிஐ த்ரீ உண்டு அடுத்தது மஞ்சள் வீழ்வடிவு மஞ்சள் வீழ்வடிவு பிறப்படின் வீழ்வடிவுக்கு எண்ணெயை சேர்த்து கொடுக்கும் போது கரையாவுடின் CD2 டூ உண்டு மஞ்சள் வீழ்வடிவு பிறப்படின் எண்ணெய் ஓயை சேர்த்து கொடுக்கும் போது கரையாவுடின் சிடி டூ பிளஸ் உண்டு கரையுமாயின் அதுக்கு பிறகு திருப்பிட்ட செய்யணும் கரையுமாயின் வீழ்வடிவின் இன்னொரு பகுதிக்கு கொன் எச்சிகள் இட்டு கொடுக்குதல் வேண்டும் இதன் போது வீழ்வடிவு கரையுமாயின் எஸ் என்டின் ஏஎஸ்ரீ பிளஸ் உண்டு வீடியோல சொல்லும் போது மாறி சொல்லிட்டு இருக்கோனும் ரெண்டு மூன்று பேர் எங்களுக்கு எங்களுக்கு மெசேஜ்ல அனுப்பியிருந்தீங்க சோ அதற்காக பார்த்துக் கொள்ளுங்க வீழ்வடிவின் இன்னொரு பகுதியை கொன் எச்சிகள் சேர்த்து கொடுக்கும் போது வீழ்வடிவு கரையுமாயின் எஸ் என் போர் பிளஸ் உண்டு கரையாவிடின் h3+ உண்டு இதை நீங்க ஏதே ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு விருப்பமான முறையில தப்பாடமாக்கி கொள்ங்க அடுத்து நாம பிரவுனுக்கு அதாவது orange க்கு brown க்கு நாங்க டெஸ்ட் செய்ய போறோம் செம்மஞ்சள் வீல்பொடி ઉપર படி செம்மஞ்சள் வீல்பொடி ઉપર கொன் எச்சிகள் பின்னர் நீர் சேர்த்து வெள்ளை உள்வடைவுறப்படின் எஸ்பி த்ரீ பிளஸ் உண்டு ஆனால் மாறி சொல்லிட்டேன் சொல்லிட்டு பிஐ த்ரீ பிளஸ் என்ற தாக்கம் மாதிரியே தான் எஸ்பி த்ரீ பிளஸ் தாக்கம் பிஐ த்ரீ பிளஸ் என்ற தாக்கம் மாதிரியே தான் எஸ்பி த்ரீ பிளஸ் பிஐல் என்று வரும் அதுக்கு நாங்கள் நீர் சேர்க்கும் போது பிஐ ஓசியல் என்றிருக்கும் அது ஒரு சமநிலை தாக்கத்தில் இருக்கும் அந்த சமநிலை தாக்கத்தை நாங்கள் நீர் சேர்த்து குழப்பும் போது சமநிலை நகர்ந்து எங்களுக்கு வெள்ளை வடிவு புறப்படும் வடிவு புறப்படின் கொன் நெச்சியல் விட்டு குளிக்கிய பின்னர் கொன்னெச்சியல் விட்டு குளுக்கும் போது அந்த உயில் வடிவு இருக்கும் குளிக்கிய பின்னர் திருப்பியும் நாங்கள் தண்ணியை சேர்க்கும் போது அது வில் வடிவாகும் திருப்பியும் பிஐ ஆக உயில் வடிவாகும் நல்ல ஒரு தாக்கம் இது சமநிலை உங்களுக்கு நீங்க படிச்சுட்டீங்களா இருந்தா உங்களுக்கு விளங்கக்கூடியதா இருக்கும் பார்த்து கொள்ளுங்க கபில நிற உள்வடிவு புறப்படின் டில் எண்ணெய்சிட்டு இட்டு போது உள்வடிவு கரையுமாயின் எஸ்என் டூ பிளஸ் உண்டு கபில நிற உள்வடிவு புறப்படின் மிகை எண்ணெயோச்சிட்டு இட்டு போது கரையுமாயின் எஸ்என் டூ பிளஸ் உண்டு சில பேர் கேட்கலாம் இது எப்படி என்ன படிக்கிறது இது எப்படி பாடமாக்குறது இல்லாட்டி எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறேன்டா நீங்க தினமும் இதை ஏதோ ஒரு சுழற்சி முறையில இதை பாடமாக்குறது மூலமாக இதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம் இது கட்டாயம் முக்கியம் இந்த ரெண்டாம் இந்த கட்டையன் வகுப்பு அன்னையன் பண்பறி வகுப்பு ஓகானிக்கை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியம் இது பெரியாட்டில் ஓர்கானிக் கேள்வி எடுக்க முடியாது சரியா இப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம் அமில ஊடகத்துல சேர்த்தோம் அமில ஊடகம் எங்க இருந்தது ஆரம்பத்திலே எங்களுக்கு அமில ஊடகம் தான் இருந்தது ஏன் முதல்ல என்ன சேர்த்தோம் குளிர்ந்த ஐதான எச்சியல் சேர்த்தோம் ஆகவே அந்த எச்சியல் அதுக்குள்ள இருக்கு ஹெச் பிளஸ் அதுக்குள்ள இருக்கும் ஆகவே அமில ஊடகம் அதுக்குள்ள இருக்கு அதுக்குள்ள நாங்கள் ஹெச் டுஸ் செலுத்தினோம் இதுக்கு காரணம் என்னென்னா இது ஒரு காரணமா விளங்கி கொடுங்க இதுக்கு காரணம் என்னென்றால் இந்த இருக்கும்போது இந்த ஹெச் பிளஸ் இருக்கும் போது இந்த சமநிலையானது இந்த புறம் நகர்ந்து காணப்படும் ஏற்கனவே ஹெச் பிளஸ் இருக்கும்போது சமநிலை இந்த இந்த பக்கம் நகர்ந்து காணப்படும் இப்படி நகர்ந்து காணப்படுறதால என்ன நன்மை என்றால் எங்களுக்கு எஸ் டூ இந்த செறிவை தாழ்வாக போனலாம் எஸ் டூ மைனஸ் என்ற நாங்கள் தாழ்வாக போனாட்டில் எங்களுக்கு கூட்டம் நாளிலையும் நாங்கள் சல்பைட்டா தான் புல்வடி ஆக்கப்போறோம் அவரும் இவரிலேயே புல்வடிவாயிருவர் கூட்டம் நாளில கார ஊடகத்துல நாங்கள் எச் செலுத்துவோம் இங்க அமில ஊடகத்துல எச் செலுத்துறோம் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்றால் அமில ஊடகத்துல செலுத்தும் போது எச் டு மைனஸ் சிறைவு தாழ்வாக பயணப்படுது ஏன் இது ஒரு சமநிலை தாக்கம் இந்த சமநிலை தாக்கத்துல இவருடைய சிறிவை நாங்க கொஞ்சம் அதிகரிச்சோம் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக இவரை என்றால் சமநிலையை இவர் பேணும் முகமாக தாக்கம் இந்த பக்கம் நடக்கும் இதுதான் இதுல நடக்குது அவை தாக்கம் இந்த பக்கம் நடக்குது சரியா இதுதான் இந்த அமில உலகத்துல சேர்க்கறதுக்கு காரணம் அடுத்தது கூட்டம் மூன்று கூட்டம் மூன்றில் புறப்பட்ட சாரி கூட்டம் இரண்டில் புறப்பட்ட வழிதிரவத்தை நன்கு கொதிக்க வைத்தல் வேண்டும் ஏன் அதுல நாங்கள் எச்டுஎஸ் சேர்த்திருக்கிறோம் அப்ப இந்த எஸ் அகற்ற வேணும் ஒரு ஒரு தொகுதிக்குள்ள நாங்கள் வாயுவை சேர்த்து இருந்தோம்னா அந்த வாயு அகற்றுவதற்கு நாங்க அந்த அந்த தொகுதியை கொதிக்க வச்சோம்னா சரி ஏன் கொதிக்க வச்சால் அந்த வாயு ஆவியாகி போயிடும் கூட்டம் இரண்டில் புறப்பட்ட வழிதிரவத்தை நன்கு கொதிக்க வைத்தல் வேண்டும் இதன் போது வாயு முழுவதும் வெளியேறும் பின்னர் இடல் வேண்டும் பின்னர் இடல் வேண்டும் எச் என்ஓ த்ரீ எதுக்குறோம்டா இதுல எஃப்இ டூ பிளஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு சின்ன சிக்கலை தெரியும்

அமோனியா மனம் புறப்படும் வரை என் ஓஹெச் சேர்த்து கொடுக்குதல் வேண்டும் இந்த சிஎல் சேர்த்து என்ஹெச்ஓஹெச் சேர்க்கிறாங்க நான் முதல்ல சொன்ன அதே தான் இதுலையும் திருப்பி சொல்றேன் இதற்கும் கொஞ்சம் கவனமாக வழங்கிக் கொள்ளுங்க இதுல என்ன நடக்குது என்றால் நாங்கள் என்ஹெச்ஓ சிஎல் சேர்த்துட்டோம் என் சிஎல் சேர்த்தவென்றால் என்ன நடக்கும் இவரை நாங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கோம் இவரை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணினோம்னால் இந்த NH4 பிளஸ் செறிவை சமப்படுத்துறதுக்கு தாக்கம் இந்த பக்கம் நடந்திருக்கும் NH4 பிளஸ் செறிவை குறைக்கும் முகமாக தாக்கம் இந்த பக்கம் நடந்திருக்கும் சமநிலை தாக்கம் இப்படி நகரக்கூடியது சரியா அப்ப இந்த பக்கம் நகர்ந்திருக்கும் இந்த பக்கம் நகர்ந்திருக்கிறனால OH- அயன் செறிவு குறைவாக பணப்படும் தாழ்வாக பணப்படும் இதற்காகத்தான் நாங்கள் என்ஹெச் சிஎல் சேர்த்தா பிறகு என்ஹெச் சேர்க்கிறேன் மாத்தி சேர்த்தா பிடிச்சிடும் என்ஹெச் சேர்த்த பிறகு என்ஹெச் சிஎல் சேர்த்தா புள்ள என்ஹெச் சிஎல் சேர்த்தா பிறகு NH4OH சேர்க்கப்படும் ஏன் என் பிளஸ் நாங்க கூட்டி வச்சிருக்கிறோம் அதுக்குள்ள NH4OH சேர்த்தமெண்டா OH மைனஸ செறிவு குறைவாக பண்ணப்படும் சரியா ஆகவே இது எந்த ஓடல்ல தரப்பட்டிருக்கோ அதே ஓடல ஞாபகம் வச்சிருக்கோம் இதுக்கான விளக்கங்கள் ஒவ்வொன்றுமே இருக்கு இந்த புழக்கங்களை தேடி படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் ஆகவே ஓஎச் மைனஸ் செறிவ தாழ்வாக பேணி நாங்க தாக்கத்தை செய்யறோம் எங்களுக்கு மூன்று வருது மூணும் ஒவ்வொரு கலர் அது இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை கலரை வச்சுக்கொண்டே நாங்க பார்க்கலாம் ரெண்டாலும் எங்களுக்கு உறுதிப்பாட்டு சோதனையும் நாங்கள் செய்து கொள்ளலாம் அதுவும் எங்களுக்கு பெரிய கஷ்டம் இல்லை பச்சை உள்வடைவு பெறப்படையும் கார ஊடகத்தில் ஒரு தாக்கத்தை செஞ்சால் இதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சதாக்குங்கள் காரடோத்துல எச் சேர்க்க சிஆர்ஸ் வருது இப்படி வந்துச்சுண்டா வந்த பச்சை வந்து CR3+. த்ரீ இதுக்கு நீங்க வேற டெஸ்டும் செய்யலாம் சிஆர் த்ரீ பிளஸ் இந்த கட்டியன் டி தோப்புல படிச்சிருப்பீங்க இதுக்கு நீங்க வேற ஏதாவது டெஸ்டும் செய்யலாம் அந்த டெஸ்டுகள்ல ஏதாவது செஞ்ச பச்சை உயிர் கண்டிட்டீங்க என்ஹெச்து பச்சை உயிரி கண்டுட்டீங்கன்றால் அது சிஆர் த்ரீ பிளஸ் தான் அதுக்கு நீங்கள் உறுதிப்பாட்டு சோதனை செய்கிறது அதுவும் கூட டி தொகுப்பு அறிவு சரியா வெள்ளை உள்வடை புறப்படின் எண்ணெய் ஓஎச்ச கரைந்து நம்பட்ட கரைசில தரும் ஏன் அலுமினியம் மிகை ஓஹெச்சில் கரையக்கூடியது இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அடுத்தது இந்த இதுவும் கொஞ்சம் பிறகு குழப்பமானதுதான் இது என்ன கே K3FECN6 எஃப் சிக்ஸ் கே த்ரீ எஃப் சிக்ஸ் இதுல சில முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க என்ன நடக்குது என்றால் தெண்டும் வித்தியாசம் கே இந்த K விடுங்க, FECN6, சிக்ஸ்

இதுல இந்த எஃபி இந்த என்ன எங்களுக்கு தெரியாது இந்த இணைப்பு சேர்வையில இந்த சிக்கலை எஃப்இ சிஎன் சிக்ஸ் வரும் கே ஃபோன் சிஎன்ல இருந்து ஆறு மைனஸ் வந்திருக்கும் எஃப்இில இருந்து ரெண்டு பிளஸ் வந்திருந்தா தான் அது நாலு மைனஸா வந்திருக்கலாம் கொஞ்சம் சொல்றேன்னு விளங்கிக்கொள்ளுங்க அப்ப எஃபில இருந்து ரெண்டு பிளஸ்

கடும் நீல நிறம் பெறப்படும் அடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீட்டு என்ன சேர்க்கும் போது அதாவது இதுல சேர்க்கும் போது எஃப்இ டூ பிளஸ் நாங்க என்ன காட்டுறோம் ரெண்டுக்குமே கடும் நீள நிறம் தான் பெறப்படுது இனி ஆரம்ப மாதிரிக்கு சி என் சிக்ஸ் இட்டு போது கடும் நீள நிறம் பெறப்படும் எஃப்இ த்ரீ பிளஸ் உண்டு

உளங்காட்டி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் அதை சீக்கிரத்துக்கு முயற்சி செய்கிறேன் அடுத்தது வாரது எல்லாம் ஈஸி அதுல முக்கியமானது கமெண்ட்டு நான் சொல்லி கொண்டு போறேன் கூட்டம் மூன்று புறப்பட்ட வடிதம் என்ஹெச் சிஎலும் என்ஹெச் த்ரீயும் விட்ட பின்னர் இங்கே ஏன் அப்படி சேர்க்கிறான் இங்கே வந்து எச் டூ மைனஸ்ட சரிவு அதிகமாக போனோம் ஆகவே ஆகவே என்ன செய்யறோம் ஓஹெச் மைனஸை கொஞ்சம் சேர்க்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஆரம்பத்துல நாங்க இந்த இதில் தெரியும் இந்த ஹெச் பிளஸ் இருக்கோ இந்த ஹெச் பிளஸ் நாங்கள் அகற்றினமாக இருந்தால் முதல்ல என்ன செஞ்சது ஹெச் பிளஸ் நாங்க சேர்த்தோம் ஹெச் பிளஸ் சேர்க்கும் போது தாக்கம் இந்த பக்கம் நகர்ந்தது இப்ப என்ன சேர்க்கிறோம் இந்த ஹெச் பிளஸ் அகற்றப்படும் ஓ மைனஸ் இந்த ஹெச் பிளஸும் ஓஎச் மைனஸும் சேர்ந்து எச் டூ ஆக அகற்றப்பட தாக்கம் என்ன நடக்கும் தாக்கம் இந்த பக்கம் நகரும் அவை எச் டூ மைனஸ் இந்த செறிவு அதிகரிக்கப்படும் செறிவு மிகவும் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான்

நீல நிற கரிசல் புறப்படின் என்னை டூ பிளஸ் கரிசல் புறப்படி சிஓ டூ பிளஸ் என்ன செய்தால் மிகை என்ஹெச்ஓர்க்கும்போது அடுத்தது உங்களுக்கு நான் முதலே வீடியோவில் சொன்னது தான் அது இதுல நான் விளக்கம் சொல்றதுக்கு அவசியம் இருக்காது இது உங்களோட எதுல படிச்சிருப்பீங்க இத இது நீங்க டி பிளாக்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க அது இதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை அடுத்தது கூட்டம் அஞ்சு காபனேட்டா உள்வடி வாக்குறேன் காபனேட்டா உள்வடி வாக்கி போட்டு நாங்கள் என்ன செய்யலாம் சுவாலை சோதனை செய்யலாம் அப்பிள் அப்பிள் சிவப்பு வந்து கடும் சிவப்பு வந்துச்சுன்னா ஏதோ மாற்றம் கடும் செங்கட்டி சிவப்பு வந்துச்சுன்னா சிஏ டூ பிளஸ் செங்கட்டி சிவப்பு வந்துச்சுன்னா சிஏ டூ பிளஸ் இதுலயும் ஒரு மாற்றம் ஒன்று இருக்கு செங்கட்டி சிவப்பு வந்துச்சுனா சிஏ டூ பிளஸ் அப்பிள் பச்சை வந்துச்சுன்னா பிஏ டூ பிளஸ் கடும் சிவப்புனு தான் கூட சில சிலபஸ்ல இருக்கு சிவப்பு வந்துச்சுன்னா சிஏ டூ பிளஸ் அப்பிள் பச்சை வந்துச்சுன்னா பிஏ டூ இவ்வளவு ஞாபகம் தான் சரி அடுத்தது இதுக்கு நாங்க அசட்டிகம் சேர்த்து பார்க்கலாம் அதுவும் நான் வீடியோல சொல்லியிருப்பேன் பழைய இதில் சொல்லியிருப்பேன் அதை பாத்தீங்கன்னாலும் அடுத்தது கூட்டம் ஆறு இதுவும் ஈஸி என் விடும் விடும்போது வெள்ளை உள்வழை புறப்படின் எம்ஜி டூ பிளஸ் உண்டு வேறு கட்டையின் வேறு கட்டையுங்க நாங்க சுவாலை செய்யறோம் ஆரம்ப மாதிரிக்கு இல்ல வடி செய்யலாம் ஆரம்ப மாதிரிக்கு செஞ்சாலும் எங்களுக்கு வரும் ஆனா வடிதிரத்துக்கு தான் நாங்க செய்யறோம் வேண்டாம் அது செய்யறது ஈஸி நாள செய்யறோம் வழிதளத்துக்கு செய்யும் போது பொன்மஞ்சல் நிரம்பிச்சுன்னா என்பா கே இது இவ்வளவுதான் இனி ஆரம்ப மாதிரி ஒரு பகுதிக்கு என்ஐ ஓஎச் இட்டு ஒப்படுத்தும் போது உண்டு விடுவிக்கப்படும் என்ன ஆரம்ப மாதிரி ஒரு பகுதிக்கு ஓஎச் மைனஸ் இட்டு ஒப்படுத்தும் போது என்ஹெசரி விடுவிக்கப்படும் இது நாங்க பார்த்துருப்போம் அமோனியம் அயனுக்கு நாங்க வன்காரத்தை சேர்க்கும் போது அமோனியா வாயு விடுவிக்கப்படும் இப்படியான சில பேசிக்கான விடயங்கள் தான் இதுல இருக்கு இதுல கஷ்டம்னு சொல்றதுக்கு எந்த இதுவும் இல்லை ஆரம்பத்துல இருந்து ஒரு திருப்பி ஒருக்கா சொல்லி விடுறேன் தேர்வு தத்துவம்னா என்னன்னு தெரியும் ஏன் குளிர்ந்தா இதான எச்சியல் சேர்க்கிறோம்னு தெரியணும் அதுக்கு பிறகு மூன்று கட்டையினும் இருந்தாலும் உங்களுடைய எப்படி இனங்காணு தெரியணும் பிறகு இது ரெண்டாம் கூட்டம் மிகவும் முக்கியம் என்ன நிறைய வருது பிறகு ஏன் அமில ஊடகத்தில் எச் டூ சேர்க்கிற சேர்க்கிறோம்னு தெரியணும் பிறகு வாயுவை வெளியேற்றதுக்கு தான் நாங்கள் கொதிக்க வைக்கிற வைக்கிறோம் தெரியும் எஃபி டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஆகிறதுக்கு ஹெச்ஓ த்ரீ சேர்க்கிறோம் பிறகு ஓஹெச் மைனஸ்ன்னு சரிவ தாழ்வாக போனதுக்காக என்ஹெச் ஃபோர் சிஎல் சேர்க்கிறோம் அது அவ்வளோதான் பிறகு எஸ் டூ மைனஸ்ன்னு சரிவ கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்காக என்ஹெச் ஃபோர் சிஎலும் என் ஹெச் த்ரீயும் சேர்க்கிறோம் அது நான் சொன்னதுதான் அடுத்த சுவால சோதனை அதுவும் தெரிஞ்சது அவ்வளோதான் இதோட கட்டியன் வகுப்பு முடியுது கட்டியன் பண்பறிவகுப்பு ஒரு இலகுவான செக்ஷன் இதை கொஞ்சம் படி ஓரளவு தெளிவாக படிச்சுருங்க அன்னியின் பண்பறிவகுப்பு இன்னொரு த்ரீ டூ த்ரீ டு ஃபோர் டேஸில் நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்